வெல்கம் டு அவர் சேனல். அறிவியல் வளர வளர மக்கள் அறிவியலை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. சங்கர் சார் இயக்கத்துல இந்திரன் படம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த படத்துல சொன்ன மாதிரி மனிதன் கண்டுபிடித்ததுலயே ஒரு மிக அரிய விஷயம் ரோபோட்ஸ் தாங்க. ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒன்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுபோல மனிதன் தன்னை மாதிரியே ஒரு மிஷின் தன்னை போல வேலை செய்யும்னு யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ இந்த ரோபோட்ஸை. மோஸ்ட்லி ரோபோட்ஸ் வந்து மனிதனுடைய வேலை பளுவை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரோபோட்ஸ் என்னென்னலாம் செய்யுதுன்னு பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரோபோட் இருந்தால் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிரும். இந்த ரோபோட் சமையல் செய்யும், வீட்டை திறந்து விடும், வீட்டுக்கு மாப் போடும், க்ளீன் பண்ணும், எல்லா வேலையும் செய்யுங்க. எவ்வளோ ஒரு நுண்ணறிவோட இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரோபோட் இருந்தால் வீட்டுக்கு வேலைக்காரங்களோ இல்லை அவங்களுக்கு சேலரி கொடுக்கவோ அவசியம் இல்லை. டொயோட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் இந்த ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோக்குள்ள ஸ்பெஷாலிட்டி அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தானே வச்சுக்காம மற்ற ரோபோக்களுக்குமே பகிர்ந்தளிக்குது. இந்த ரோபோட்ஸ் என்னென்ன பண்ணணும்னு முறையாக மனிதர்களால் பயிற்சியளிக்கப்படுது. இதில் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் அந்த ரோபோட்ஸ் என்னென்ன செயல் செய்யணும்னு முறையாக டீச் பண்ணுது. பல சோதனைகளுக்கு அப்புறம்தான் இந்த ரோபோட்ஸ் பயன்பாட்டுக்கு வருது. இந்த மாதிரி ரோபோட்ஸ் இருக்கிறதால மனிதர்களுக்கு வேலை பளு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற வேலையை துல்லியமாகவும் கரெக்டாகவும் செஞ்சு முடிக்கும். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் ரோபோட்ஸ் வேலை செய்கிறதுனால மனிதர்களுக்கு சோம்பல் தாங்க அதிகரிக்கும். கொரோனா வேற அதிகமாகிக்கிட்டே போகுது. ஹாஸ்பிட்டல்ஸையோ வீடையோ நாம கரெக்டாக நீட்டாக கிளீன் பண்ண முடியாது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரோபோட். இப்போ வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கதால நம்மளையும் நம்ம சுற்றி இருக்க இடங்களையுமே நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனால் வைரஸ் எங்கே இருந்து வருதுன்னு நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த பாக்டீரியா கில்லிங் ரோபோட் மனிதர்கள் கையால் சுத்தம் பண்ணுறதை விட ரொம்பவே நீட்டாகவும் சீக்கிரமாகவும் க்ளீன் பண்ணிடும். இந்த ரோபோட்டில் அல்ட்ரா வயலட் சக்தியுள்ள 8 பல்புகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 8 பல்புகளும் வைரஸையும் பாக்டீரியாவையும் வராமல் கொண்டுடும். மனிதர்கள் பல மணி நேரம் செய்கிற வேலையை இந்த ரோபோட் 20 நிமிடங்கள்லேயே வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை 99% வரை கொண்டுடுது. இந்த ரோபோட்டை இன்வென்ட் பண்ணது டேனிஷில் இருக்க ஒரு கம்பெனி தான். இந்த கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு ரோபோட் நமக்கு அவசியமானது தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோபோட் ஒரு வெயிட் தூக்குற ரோபோட்டுங்க. இந்த ரோபோட் 45 கிலோ வரைக்கும் எடை சுமக்கும். ஆஸ் யூஷுவல் மனிதர்கள் மாதிரி இந்த ரோபோட்டில் 2 கால்களும் 2 கைகளும் இருக்கும். ஆனால் கால்களில் 2 வீல்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால வெகு சீக்கிரமாகவே ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்ல இது உதவும். இந்த ரோபோட்டை ஹைப்ரிட் டிசைன் மூலம் வடிவமைச்சிருக்கிறதுனால எந்தவித ஹார்டான இடத்துக்கு கூட போகிறதுக்கான வசதி இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது சைல்டு ரோபோட்ங்க. இந்த ரோபோட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட் குழந்தைகளோட குழந்தையா விளையாடும். ஹியூமன்ஸ் என்னென்ன செய்யறாங்களோ அதே மாதிரி பார்த்து அப்சர்வ் பண்ணி பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, டான்ஸ் பண்றது, பாடுறது மற்றும் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற எல்லா வேலையும் பார்க்கும். இந்த ரோபோட்ல இருக்க ஸ்பெஷல் கேமரா நம்மளை போட்டோ எடுக்கவும் செய்யும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரைட்டிங் ரோபோட்ங்க. இந்த ரோபோட் நாம் காமிக்கிற பிக்சர்ஸை அப்படியே அப்சர்வ் பண்ணி எழுதவும் செய்யும், வரையவும் செய்யும். ஸோ இனி டிராயிங் மாஸ்டர்லாம் தேவையில்லை, இந்த ரோபோட் சொல்லி கொடுப்பாங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எந்திரன் படத்தில் எமி ஜாக்சன் அழகாக வந்து நிற்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அவங்க ரோபோட்னே தெரியாது. அதே மாதிரி ரொம்பவே அழகாக இருக்காங்க இந்த ரோபோட் சோஃபியா. அப்படியே அச்சசலா மனுஷனை போலவே வடிவமைச்சிருக்காங்க இந்த ரோபோட்டை. இந்த ரோபோட் ஹாங்காங்கில் இருக்க டேவிட் ஹான்சன் என்பவர் தான் இன்வென்ட் பண்ணாரு. இந்த ரோபோட்க்கு ஹாங்காங் சிட்டிசன்ஷிப் வழங்கியிருக்கு. ஸோ இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுனால இனி இவங்க எல்லா ஊருக்குமே போகலாம்.
மனுஷங்களுக்கு மட்டும் ஆதார் கார்டு கிரீன் கார்டு இல்லைங்க, ஹாங்காங்கில் ரோபோட்களுக்கும் இந்த கார்ட்ஸ் வழங்கலான்னு சட்டமே இருக்கு. ரோபோட்ஸ்க்கு கோவம் பாசம் போன்ற உணர்வுகள்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு கட்டத்தில் கோவம் வந்தால் தாறுமாறு தக்காளி சோறு தான். மிஷினாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் அவனும் பொறுமையாக இருப்பான். என்னதான் இந்த மாதிரி ரோபோட்ஸ்களால் நமக்கு நன்மைகள் இருந்தாலும் பல தீமைகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் டெக்னாலஜி வளர்ந்ததால் நேரங்களை குறைச்சி சீக்கிரமாக வேலை செய்கிறதுக்கு இந்த ரோபோட்கள் நமக்கு பயன்பட தான் செய்யுது. இன்னும் ரோபோட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வந்து தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.